ஹே கைஸ், வணக்கம். நான் தான் உங்கள் ரீப்பர் கேமிங் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு ஸ்பெஷல் அன்பாக்சிங். அது என்ன அன்பாக்சிங் சொல்லிட்டு ஆல்ரெடி நான் டைட்டில் போட்டிருப்பேன், எதுக்கு நம்ம ஸ்பெஷலாக சொல்லிக்கிட்டு. ஸோ அதுதான் அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்காக கிட்டத்தட்ட நான் ஒரு 3 மாதம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், எப்படியாவது இது வாங்கிடலாம் பிளான் பண்ணி. ஸோ நிறைய இடத்துல கேட்டு பார்த்தேன், ப்ரைஸு அது இது ஒரு மாதிரி இருந்துச்சு, ரிவ்யூஸ் எல்லாம் நிறைய பார்த்தேன், எக்கச்சக்கமாக பார்த்தேன். பட் நான் வந்து இது சென்னையில் தான் வாங்கினேன், சென்னையில் வந்து ஒரு இடத்துல வாங்கினேன். ஐ மீன் ஷாப் கிடையாது, வந்து ஒருத்தர்கிட்ட வாங்கினேன். ஸோ இது உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு டீடைல்ஸ் என்ன தெரியணும்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் அது எங்கே வாங்கினன்றதை நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன், அந்த வீடியோவில் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு. அது ஒரு ஷாப் கிடையாது, ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வாங்கணும். யா, இப்போ நான் வாங்கினது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சரி ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்துருவோமே எதுக்கு, அது பார்த்துட்டு அப்புறம் அப்போ டீடைல்ஸ் பேசுவோம். நம்ம எப்பவுமே நம்ம ஒரு அப்கிரேட் ஒரு அப்டேட்னா நம்ம ஃப்ரண்ட்டில் போகிறத பழக்கம். ஸோ நம்ம வந்துன்னா பின்னாடி வந்திருக்கோம், அதாவது ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி அப்கிரேடுன்ற பேரில் பின்னாடி வந்திருக்கோம். பட் எனக்கு ஒரு ஆசை இந்த மாதிரி கண்டக்ட் போகணும்னு சொல்லிட்டு, ஸோ அதுதான் என்னென்னு பார்த்துருவோம். அது டைட்டிலே போட்டேன், டைட்டிலே இருக்குது எதுக்கு. ஓகே, PS3 பேபி, பிஜி சொல்கிற ஸ்டைலில் சொல்லலாம் தான். PS3 500GB வேரியண்ட். ஸோ 500GB வேரியண்ட் வாங்கியிருக்கோம். யா, என்னென்னா PS3 அப்படின்னு கேட்கலாம். லைக் எப்படி சொல்கிறது, நம்ம ஃபஸ்ட்டு சேனல் ஓப்பன் பண்ணது வந்து PS4 வச்சு தான். பட் அதுக்கு முன்னாடி நான் PS3 வச்சுட்டு இருந்தேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கேம் சென்டர் வச்சுட்டு இருந்தேன் ஷாப்பு. அப்போ வந்து என்கிட்ட PS3, PS2, PS4 எல்லாமே இருந்துச்சு. நிறைய வகையான PS3, நிறைய வகையான PS4. அதாவது எப்படின்னா, உங்களுக்கே நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன், நிறைய வகையான டைப்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும், அதை நான் லைவில் சொல்ல முடியாது எந்த மாதிரி டைப்னு. ஸோ அப்போலாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ PS3 பற்றி நிறையவே தெரியும். இப்போ வந்து நம்ம வாங்கினது காரணம், இதில் இருக்கிற கேம்ஸ் எல்லாம் நம்ம நிறைய வழிகளை பயன்படுத்தி நம்ம கேம்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து நான் வீடியோலாம் போட்டு அது ஒரு காப்பிரைட்ஸ் பிரச்சனை வந்து நான் ஸ்ட்ரைக்கெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பட்டு இப்போது நம்ம வந்து அஃபீஷியலாக பண்ணுவோம், ஒரு ப்ராப்பரான ஒரு வழியில் வந்து நம்ம அந்த கேம் ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ இதில் நிறைய கேம்ஸ் இருக்குது, அந்த கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கேம் ப்ளே கொடுக்கணும்னு ஆசை. இந்த வருஷம் ஆல்ரெடி சொன்னால் நிறைய டிஃப்ரெண்ட் கேம்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு, வாரத்தில் 7 நாள் இருக்குது. இந்த 7 நாளில் வந்து 5 நாள் வந்து டிஃப்ரெண்ட்டான மல்டிப்ளேயர் கோஆப்பு, அப்புறம் ஸ்டோரி கேமு, ஃபன் கேம், ஹாரரு, இந்த மாதிரி எல்லாம் கலந்த கேமாக இருக்கும். மற்ற 2 நாள் வந்து வேலரண்ட்டு, இந்த சாட்டர்டே சண்டேலாம் பார்த்திங்கன்னா வேலரண்ட்டு, ஃபைனல்ஸு, ஃபோர்ட் நைட்டு, அப்புறம் அந்த பப்ஜி பிசி கூட பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பேர் ஓகே பண்ணலாம் ப்ரோ, சூப்பர் அப்படின்னலாம் சொன்னீங்க, அதுவும் பண்ணலாம், சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மற்ற டேஸில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கேம்ஸ் நிறைய பண்ணலான்னு ஒரு ஆசை, அதனால் நம்ம இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். யா, இதோட டீடைல்ஸ் வேணும்னா எனக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம், ஐ வில் ஷேர். ஓகே, பகலமாக உள்ள என்ன இருக்குங்க, பெஞ்ச் என்கிட்டலாம் அதெல்லாம் இல்லைங்க, இங்கே ஒரு டேபிள் வச்சுருக்கேன் கீழே, அதை வச்சு தான் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு. பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனேயே ஒன்று இருக்கும், என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிள் அப்படின்னா ஓப்பன் பண்ணி எல்லாம் செக் பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் வீடியோக்காக மறுபடியும் பண்ணுற மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த கேபிள் இருக்குது. ஸோ லைக் இந்த கேபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள். ஸோ இந்த கேபிள் வந்து கண்ட்ரோலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு, ஓகே, PS3 கண்ட்ரோலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த கேபிள் ஒரிஜினல். நல்லா இது நல்லா கல் மாதிரி இருக்குங்க, ஆ நல்லா இருக்குயா அப்படின்னு. ஒரிஜினலுன்றீங்க, உள்ள எதோ எழுதியிருக்கு, சரி எதோ கொடுத்தா கேபிளை. எதுக்கு இப்போ, அப்புறம் பார்த்தீங்கன்னா HDMI கொடுத்துருக்காங்க, ஒரு HDMI. யா HDMI இருக்குது. டேபிள் இருந்தால் அப்படியே மேலே வச்சே பண்ணலாம், டேபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாரி, ஃப்யூச்சரில் பார்ப்போம் அப்படின்னு. பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ப்ளக்இன் பண்ணிட்டு பவர் கொடுத்தா பவர் வந்துடும், அண்ணா யார் அப்படின்னு. ஓகே, அடுத்து PS3 கண்ட்ரோலர். ஸோ இதெல்லாம் அந்த காலத்து சவுண்டு பாருங்க, எல்த்தி ஆத்தி பார்த்தீங்களா சவுண்டு, இந்த சவுண்டுக்காகவே எவ்வளோ ஒயர்லெஸ். ஸோ ஒயர்லெஸ்னாலே அப்போ PS3 தான் அப்படின்னு. அப்போ நம்ம கண்ட்ரோலர் வந்து அதுக்கப்புறம் தான் ஒயர்டு வந்துச்சு. ஸோ ஒயர்டெல்லாம் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு இது வாங்கினப்பில், இதுவும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். PS2 கன்வெர்ட்டர், இது வந்து PCIக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கன்வெர்ட்டரு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் ஸ்கிரீனால தெரியாது இல்லையோ பச்சை, இது எதுக்குன்னு தெரியுனா PCயில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக PS2, PS3, PS4, PS5 பண்ண முடியாது, சாரி PS5 நம்ம டேரெக்டாக பூட்டுத்துலேயே பண்ணிக்கலாம். ஒயர்டு மூலமாக இருக்கிற கண்ட்ரோல்ஸ் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம், PCக்கும் சரி PS3க்கும் சரி. அதாவது PS3க்கு வந்து உங்ககிட்ட ஒரிஜஸ்டி தான் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க அவங்க கூட மல்டிப்ளேயர் கேம் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த கனெக்டரை யூஸ் பண்ணி நீங்கள் PS2 ஜாஸ்டிக்கே போட்டுக்கலாம் PS3க்கு. ஓகே, லெட்ஸ் இப்போ பாக்ஸை பார்க்கலாம். டேய் பெருசாக இருக்குடா, அம்மா பாக்ஸுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி கிரிக்கெட்,
இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் லோகோ போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொருள் என்னன்னு தெரியலமோ. இது வந்து மோஸ்ட் வாண்டட் என்எஃப்எஸ் மோஸ்ட் வாண்டட். அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு சேர்த்து கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன். நல்லா போட்டிருக்கேன், எங்கே அந்த காலத்துலாம் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்ச் ப்ளூரே மூவிஸ் ப்ளூரே டிஸ்க் போட்டு இதில் பார்த்துக்கலாம் ப்ரோ. ஸோ ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்ம வாங்கின ப்ராடக்ட் வந்து PS3 வந்து நல்லா புதுசாக இருக்குது, பர்ஃபெக்ட் கண்டிஷன், செகண்ட் ஹேண்ட் கிடையாது, ரீஃபர்மிஷ் கிடையாது. அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம வாங்கின வந்து துபாய் செட். ஸோ துபாய் பீஸ், துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய்ன்ற மாதிரி இது துபாய். ஸோ ஓப்பன் இந்த மாதிரி ஒரு உள்ள ஒரு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள தான் கண்ட்ரோல் இருக்குது அம்மா. ஓகே போட்டு ஆஹா இதுதான் ப்ரோ நம்ம வாங்கினது வந்து ஸ்லிம் மாடல். ஸோ ஸ்லிம்மாக இருக்கும், ஃபேட் கிடையாது இது, லைக் இதுதான் தெரியுதா? யா நல்லா புத்தம் புதுசாக உள்ளது, புத்தம் புதுசு தான், புது புத்தம் புதுசாக உள்ளதெல்லாம் கிடையாது, புதுசு தான். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிடி போட்டு விளையாடிக்கலாம். இங்கே ஓப்பன் பண்ணால் சிடி வந்துடும், தெரியுதா? ஆ உங்களுக்கு தெரியுமா, சிடி ஒர்க் ஆகுது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சிடி ஒர்க் ஆகுது, சிடி போட்டு நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் புதுசு தான். அதே மாதிரி இங்கே ஒரு சீல் இருக்கும் ப்ரோ, சோனி சீல், இங்கே தெரியுதா உங்களுக்கு? ஒரு சீல் இருக்கும், தெரியுதா? அங்கே இருக்கு பாருங்க, அந்த சீல் இருக்கணும். அந்த சீல் வந்து, அந்த சீல் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் மாதிரி கணக்கு, கிட்டத்தட்ட ரீஃபர்மிஷ் கிடையாது, செட்டை ஓப்பன் பண்ணல அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப க்ளீனாக இருக்குது, ஒரு சின்ன டென்ட்டு கூட எதுவுமே கிடையாது ப்ரோ. அவ்வளோ புதுசு ப்ரோ, புதுசு தான் இது அப்படின்னு சொன்னால். ஓகே துபாய், துபாய் செட்டு ப்ரோ. ஸோ நார்மல் எடிஷன் பார்த்தீங்கன்னா, லைக் ஃபேட் மாடல் அந்த மாதிரி கிடைக்கும், ஃபேட்டு சூப்பர் ஸ்லிம் ஸ்லிம் அந்த மாதிரி தானே கிடைக்கலாம். பட் நம்மளுக்கு நல்லா கிடச்சிருச்சு, ஃபேட் மாடல் மட்டும் நான் வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா இது ஃபேட் மாடல் தான் வச்சுட்டு இருந்தேன், பயங்கர ஹீட் ஆகும் ப்ரோ, ஃபேட் மாடல் செம்ம ஹீட் ஆகும். ப்ளஸ் வந்து நான் அது பழைய மாடல், ரொம்ப ஃபஸ்ட்டு வந்த மாடல் அதுதான். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் வந்துச்சு ஸ்லிம்மெல்லாம். ஸோ எனக்கு இது கிடச்ச சந்தோஷம். என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் PS3 டிஸ்கெல்லாம் இருக்குது, அதுவும் டெஸ்ட் பண்ணலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 கேம், ஒரு 20+ கேம்ஸ் வந்து போட்டுட்டு வந்திருக்கோம். அவங்க 500 GB வேரியன்ட் இது, அவங்களே போட்டு கொடுத்தாங்க. எனக்கு தேவையான கேம்ஸ் நான் சொன்னால் அது போட்டு கொடுத்தாங்க. நம்மளும் தனியாக வேறு மாதிரி கூட நம்மளுக்கு தேவையானா நம்ம டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம், அந்த ஆப்ஷன் எனக்கு தெரியும் எப்படின்னு. ஸோ அதுவும் நம்ம கூடிய சேர்த்துல பண்ணலாம். இது டவுட், இதை பற்றி டவுட் எதனா வேணும்னா, ஐ மீன் இதை பற்றி டீட்டெயில்ஸோ இல்லை டவுட் எதனா இருக்குன்னா என்கிட்ட கமெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இதில் நிறைய கேம்ஸ் இருக்குது, நிறைய கேம்ஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஸ்ட்ரீம் பண்ணுறேன், அதுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம ஆக்சுவலாக. இந்த அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங் வீடியோ எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா? இது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சாருனா, இதை நான் எதிர்பார்க்கலடா அப்படின்ற மாதிரி, அது மாதிரி யாருக்குனா இருந்துச்சா அப்படின்றத சொல்லுங்கள். ரொம்ப நன்றி, இதுக்காக சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன், அதுக்காக இப்போ நன்றி அப்படின்னு. ஸோ உள்ளே போகிற முள்ளடா கவரில் வச்சு ஒரு போட்டுடுறேன். ஏன் ப்ரோ இதோட கேம் ப்ளே வீடியோஸ் நான் எதுவும் இப்போதைக்கு இதில் மென்ஷன் பண்ணலை, ஏன்னா நம்ம போடும்போது டேரெக்டாக நம்ம லைவே பண்ணிக்கலாம். அதான் ஒரு 3 கேம்ஸ் நான் சொல்கிறேன், ஒரு 3 சூப்பரான கேம் நான் சொல்கிறேன். அந்த 3 கேமில் எது ஃபஸ்ட் நம்ம இந்த PS3 நம்ம கேம் நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரியும், இருந்தாலும் ஆப்ஷன் சொல்கிறேன், நீங்கள் என்ன சாய்ஸ் பண்ணுவீங்க சூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கே தெரியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து RDR1 ரெட்டட் ரிடெம்ஷன், இன்னும் நம்ம சேனலில் 2 பண்ணலை, அது நான் நிறைய காரணங்கள் சொல்லியிருக்கேன். இதுவும் ஒரு காரணம் நினச்சிக்கோங்களேன், 1 பண்ணுறதுக்கு அப்புறம் 2 பண்ண கரெக்டாக இருக்குன்றது கூட ஒரு அர்த்தம் தான். ஸோ ரெட்டட் ரிடெம்ஷன் 1 இருக்குது, நம்பர் 2. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேசல்வேனியா தி லார்ட் ஆஃப் த ஷேடோன்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது, கேசல்வேனியா 2 உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கேசல்வேனியா 2. அடுத்து 3வது கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேண்டிஸ் இன்ஃபர்னோ. டேண்டிஸ் இன்ஃபர்னோன்ற கேம் வந்து ஒரு சூப்பரான கேம், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாமல் கூட இருக்கலாம், இப்போ கூட சர்ச் பண்ணி பாருங்கள் கேம் பிளே பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த 3 கேம் வந்து எது ஃபஸ்ட்டு பண்ணலாம், RDR1 கேசல்வேனியா 2 இல்லை வந்து டேண்டிஸ் இன்ஃபர்னோ அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எது உங்களுக்கு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ப்ரோ அன்பாக்சிங், அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஐயோ சாரி, அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ எஸ் கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம PS3 நிறைய கேம்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் எங்களோட சப்போர்ட்டுக்கு. இந்த வருஷத்தில் நம்ம பிகினிங் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட்டோடு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் சொன்னதான் நிறைய கண்டென்ட்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது இது ஃபஸ்ட்டு அப்கிரேட், ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வருஷத்தில் வச்சு நம்ம சேனலுக்காக. போன வருஷம் நான் எதுவுமே பண்ணலை சேனலுக்காக, அரைச்சமாகவே அரைக்கின்ற மாதிரி நிறைய அரைச்சமாக தான் அரைச்சேன். ஓ தப்பு, பாட்டு பண்ணால் கூட தப்புங்க, வேணாங்க, நம்ம வேறு நம்ம வாய்ஸ் வேறு சிங்கர் லெவலில் இருக்குமா,
அது ஆபத்து வேணாம். ஸோ அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருந்தேன், இப்போ அது வேணாம், டிஃப்ரெண்டாக பண்ணுவோம், நிறைய கேம்ஸ் பண்ணுவோம், நிறைய கேம்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் சொன்ன மூணு கேம்ஸ்லையும் கண்டிப்பாக பண்ணலாம், நிறைய கண்டென்ட் ஆன் தி வே. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி மறக்காமல் வச்சுக்கோங்க, வந்துடுறேன். ஸோ நாளைக்கு லைவ் வரேன், நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எதனா லீத்தல் கம்பெனி அந்த மாதிரி எதனா கேம் லைவ் பண்ணுறதுக்கு வரேன். அதுக்கப்புறத்துலேருந்து இது ஸ்டார்ட் பண்ணி டியூஸ்டேலேருந்து PS3 கேம்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸோ பபாய் ஃப்ரெண்ட்ஸ், பபாய். எப்படி இருந்துச்சு, சர்ப்ரைஸ் ஆயிருந்துச்சா, எத்தனை பேருக்கு தெரியல. பாய் ப்ரோ, பாய், தேங்க்யூ. உங்களை விடைபெறுது உங்கள் ரீப்பர் கேமிங் டாட்டா.